புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நடிகர் தலத்தோட நடிப்பில் உருவாகி வெளிவந்த அவருடைய 50வது படமான சாரங்கதரா திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சுமார் 65 வருஷங்களுக்கு முன்னாடி 1958 ஆகஸ்ட் மாதம் வெளிவந்தது. நடிகர் தலத்தோட 25வது படத்துக்கும் 50வது படத்துக்கும் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் உண்டு. அவருடைய 25வது படம் கல்வனின் காதலி, 50வது படம் சாரங்கதரா. இந்த இரண்டு படங்களிலுமே அவருடன் பானுமதி அவர்கள் நடித்திருப்பார். இந்த இரண்டு படங்களுக்கும் திரைக்கதை வசனம் எழுதியவர் எஸ் டி சுந்தரம். இந்த இரண்டு படங்களையுமே இயக்கியவர் டைரக்டர் வி எஸ் ராகவன் அவர்கள். இன்னொரு விஷயம், வி எஸ் ராகவன் அப்படிங்கிற பேரை வச்சு நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச நடிகர் வி எஸ் ராகவன் தவறா நினைச்சக்கூடாது. நடிகர் வி எஸ் ராகவன் வேறு, இயக்குனர் வி எஸ் ராகவன் வேறு. இயக்குனர் வி எஸ் ராகவனுடைய முழு பெயர் வி சீனிவாச ராகவன். இவர் வி எஸ் ராகவன் என்று அழைக்கப்பட்டார். இவர் ஒரு மிகச்சிறந்த சவுண்ட் என்ஜினியர், அதாவது ஒளிப்பதிவு என்ஜினியர். சரி, இப்போ இந்த படத்தில் நடிகர் தலகத்தை தவிர கூட நடித்த சில நடிகர்களை பற்றி பார்ப்போம். இளவரசி சித்ராங்கியாக ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் பானுமதி. சாரங்கதராவின் காதலி, கவிஞரின் மகள் கனகாங்கியாக ராஜசுலோசனா. நரேந்திரபுரி நாட்டின் மகாராஜாவாக எஸ் வி ரங்கராவ். சாரங்கதராவின் அம்மா மகாராணியாக நடித்தது சாந்தகுமாரி. ஆமாம், வசந்த மாளிகையில் அவருக்கு அம்மாவை வரக்கூடிய அதே சாந்தகுமாரி தான். அப்படியானா உன் மனதில் வேறு எண்ணம் இருந்தால் அதையாவது சொல்லிவிடப்பா. கொடூரமான வில்லனாக இல்லாமல் அடக்கி வாசிக்கும் நயவஞ்சகனாக நம்பியார். நகைச்சுவை ஜோடியாக டி பி முத்துலட்சுமி மற்றும் ஏ கருணாநிதி. சாரங்கதரா திரைப்படம் ஒரு ராஜாராணி கதை தான் என்றாலும் கூட அது ஒரு சரித்திர கதையல்ல. இரண்டு நாட்டு அரசர்களுக்கிடையே நடக்கும் ஏதோ போட்டியோ சண்டையோ இல்லை நாடுகளை கைப்பற்றும் விஷயமோ அல்ல. சற்று வித்தியாசமான கதை. கதையை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். நரேந்திரபுரி நாட்டின் இளவரசன் சாரங்கதரா அழகன். அழகன் என்றால் அப்படி ஒரு ஆணழகன். புறாக்களின் மேல் மிகுந்த விருப்பம் கொண்டவன் சாரங்கதரா. சித்திரபுரி நாட்டின் இளவரசி சித்ராங்கி கானகத்தில் சாரங்கதராவை கண்டு அவனிடம் தன் மனதை பறிகொடுத்து காதல் வயப்படுகிறாள். சாரங்கனோ கவிஞர் மகள் கனகாங்கியை விரும்பி காதலிக்கிறான். நேரம் கழித்து வந்தேன் கோபித்துக் கொள்கிறாயா? நான் ஏன் கோபித்துக் கொள்கிறேன்? தாங்கள் என் நாட்டு இளவரசர், நான் ஏழை கவிஞரின் மகள். சாரங்கனின் விருப்பத்தை அறியாத மகாராஜா இரண்டு நாட்டு ராஜரீக உறவை முன்னிட்டு இளவரசி சித்ராங்கியை சாரங்கனுக்கு மணமுடிப்பதாக பேசி முடிக்கிறார். சித்திரபுரி இளவரசி சித்ராங்கியை தேவியாரின் திருக்குமாரன் சாரங்கதரனுக்கு திருமணம் செய்ய போகிறேன். மகாராஜாவின் விருப்பத்தையும் மீறி அந்த திருமணத்திற்கு உடன்பட சாரங்கன் மறுத்து விடுகிறான். திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என் லட்சியம் முடியும் வரை திருமணத் தொல்லை எனக்கு வேண்டாம். நீ சித்ராங்கியை கல்யாணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். மன்னிக்க வேண்டும், இந்த ஜென்மத்தில் அது நடவாத காரியம். திருமண பேச்சு ஏற்படுத்திய குழப்பத்தில் மன அமைதியை தேடி இந்திரபுரியில் நடக்கும் 10 நாள் குதிரை பந்தயத்தை காண சென்று விடுகிறான் சாரங்கன். இந்திரபுரியில் குதிரை பந்தயம் நடக்க போகிறதா? இம்முறை ஜெயிக்க போவது நீங்கள் தான். போகலாம். இந்த கல்யாண பேச்சு ஓயும் வரை நாமும் எங்காவது வெளியூர் போவதுதான் நல்லது. ஏற்கனவே போர்க்களத்தில் சாரங்கனால் அவமானப்படுத்தப்பட்டு சேனாதிபதியிலிருந்து உதவி மந்திரியாக பதவி இறக்கம் செய்யப்பட்டவர் மகாதேவனாக வரும் நம்பியார். அந்த சிரமம் தங்களுக்கு தேவையில்லை. போரிலே பின்வாங்கி ஓடி வந்த வீர தளபதி அல்லவா தாங்கள். தங்களுக்கு நீண்ட நாள் ஓய்வு தேவை. சாரங்கனை பழிவாங்க தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் மகாதேவன். மனச்சிறுவர்கள் என்னை மதிக்காமல் பேசிவிட்டார்கள். போனா போகுது, பொடி பசங்க, மன்னிச்சு விடுங்க. மன்னிப்பா, என்னை அவமதி தரப்பவர்களுக்கு ஏத்த பாடத்தை கற்பிக்காமல் விடமாட்டேன். சாரங்கன் ஊரில்லா சமயத்தில் மகாதேவன் கொடுத்த துரியோசனைப்படி வயதான மகாராஜாவே இளவரசி சித்ராங்கியை மணந்து நரேந்திரபுரியின் ராணியாக்க ஒப்புக்கொள்கிறார். இந்த சம்பந்தம் நடந்தால் சித்திரபுரிக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் இடையில் உள்ள அரசியல் பகை தீர்ந்து ஒற்றுமை உண்டாகும்.
மணமாலைக்காக மன்னர் தலை நீட்ட வேண்டாம். நமது ராஜகுல வழக்கப்படி கணவனுக்கு பதிலாக கத்திக்கு மாலையிட போகிறாள் அந்த இளவரசி. குல வழக்கப்படி மணமகன் திருமணத்துக்கு நேரில் வரமாட்டார் என்று சொல்லி சித்ராங்கியை கத்திக்கு மாலையிட வைத்து நயவஞ்சகமாக அந்த திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்துக்கு பிறகு அவளை நரேந்திரபுரிக்கு அழைத்து வந்து ஒரு தனி மாளிகையில் குடி வைக்கப்படுகிறாள். மகாராஜாவின் வஞ்சக சதியை பின்னர் உணர்ந்த சித்ராங்கி தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லியும் 16 நாட்கள் விரதம் இருக்கிறோம் என்று சொல்லியும் ஏதோதோ பொய்க் காரணங்களால் மகாராஜாவை தன்னுடைய அறைக்குள் நுழைவதை தந்திரமாக தவிர்த்து வருகிறாள். சாரங்கனை மனதார விரும்பிய சித்ராங்கி இந்த திருமண உறவின் மூலம் தான் அவனது சிற்றன்னை என்பதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவனை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று விரும்பி அதற்கான செயல்களில் ஈடுபடுகிறாள். மகாராஜா ஊரில் இல்லாத சமயத்தில் சாரங்கனை தந்திரமாக தன்னுடைய மாளிகைக்கு வரவழைக்கிறாள் சித்ராங்கி. வணக்கம். என் புறா இங்கு வந்ததாமே? ஆம், தங்களை போலவே அதுவும் என்னை தேடி வந்தது. அவனிடம் கத்திக்கு மாலையிட்டது சாரங்கனை எண்ணித்தான். எனவே தன்னை ஏற்றுக் கொள்ளும்படி அவனிடம் வேண்டுகிறாள். நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே நம்பி வந்த என்னை நாசமாக்கி விடாதீர்கள். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், அன்புருவான என்னை துன்பதிருப்பில் தள்ளிவிடாதீர்கள். ஆனால் அவள் தன்னுடைய சிற்றன்னை என்றும் உயிரே போனாலும் தன்மானத்தையும் கண்ணியத்தையும் இழக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக மாளிகையை விட்டு வெளியேறி விடுகிறான் சாரங்கதரன். சற்று நேரத்தில் அங்கே வந்த மகாராஜா அங்கே கீழே கிடந்த சாரங்கனின் காலணி, மேலங்கி மற்றும் குருவாள் ஆகியவற்றை பார்த்து சாரங்கன் அங்கு வந்து சென்றிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்கிறார். மேலும் சித்ராங்கியின் மேல் அவர் சந்தேகமும் கொள்கிறார். தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து தன் வாழ்வையே சீரழித்த இந்த நரேந்திரபுரியே பழிவாங்க வேண்டும் என்று எண்ணிய சித்ராங்கி சிற்றன்னை என்றும் பாராமல் சாரங்கன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டான் என்று ஒரு பொய்யான பழியை சாரங்கன் மேல் போடுகிறாள். மகாராஜா, உங்கள் குலம் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஒருவருக்காக வந்த மணமகளை மற்றொருவர் விரும்புவதுதான் உங்கள் குல வழக்கமா? மிகுந்த கோபத்தினால் சற்றும் யோசனை செய்யாத மகாராஜா தம் குலத்துக்கே மாபெரும் பழியை உருவாக்கிவிட்ட சாரங்கனுடைய கால்களையும் கைகளையும் துண்டு துண்டாக வெட்டி அவனை துடிக்க துடிக்க கொல்லுமாறு மரண தண்டனை விதிக்கிறார். என் ஆணையை மீறி சென்றவன் கால்களை வெட்டிவிடுங்கள். தெய்வமாக மதிக்க வேண்டிய தாய், தீண்டியவன் கரங்களையும் துண்டித்து விடுங்கள். இனியும் தாமதிக்க வேண்டாம். பிறகு நடந்த சம்பவங்கள் என்ன, சாரங்கனின் கதி என்ன ஆனது என்பதுதான் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்துல டைட்டில் பாடலோட சேர்த்து மொத்தம் 13 பாடல்கள். எவ்வளவு? 13 பாடல்கள். அதுல TMS ஐயாவோட இனிமையான குரல்ல நடிகர் தலம் பாட, ராஜசுலாசனா இனிமையாக நடனமாடிய, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே, இந்த பாடல் 65 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நம்முடைய மனங்களில் பசுமையாக உலா வருகிறது. அறிவேனே ஓடுவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண். TMS ஐயாவும் ஜிக்கியும் பாடிய கண்களால் காதல் ஓவியம் என்ற காதல் பாடல் நம்முடைய மனங்களை மயிலறகால் வருடுவதை போல அப்படியே மென்மையாக தழுவி செல்லும் அருமையான பாடல். கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம், தங்கள் அன்பினும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே. ஆரம்பத்தில் சாரங்கனை பார்த்து மனதை பறிகொடுத்த சித்ராங்கியான பானுமதி பாடிய அற்புத காட்சி ஒன்று கண்டேன். பாடலும் மிக மிக இனிமையானது. ஆனால் இதில் ஒரு புதுமை. வழக்கமாக பெண்களின் அழகை வர்ணித்து ஆண்கள் பாடுவதாகத்தான் திரைப்படங்களில் பாடல்கள் அமைகின்றன. ஆனால் இதில் நாயகனின் அழகை நாயகி வர்ணித்து பாடுவதாக மருதுகாசி அவர்கள் எழுதியிருப்பார். அந்த வரிகளும் மிக மிக இனிமையாக இருக்கும் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். முத்துகள் போட்டது போல் மோகன பல்வரிசை, முடி மன்னர் யாவரும் வணங்கிடும் கைவரிசை. படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே படத்தை பார்க்கும்போது மிகவும் ரசிக்கத்தக்கவையாக இருக்கின்றன. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. திரை பிளந்து மின்னலை போல் உழைந்து தன்னை மூடிதான் உமக்கு என்ற என்ன வேண்டும்
இன்னும் என்ன வேண்டும்? பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பேச தேவையில்லா விஷயம் அது நமக்கு. அத்தனை பாடல்களையும் மிக இனிமையாக எழுதியவர் பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள். படத்துக்கு மிக அருமையாக இசையமைத்திருப்பவர் ஜி ராமநாதன் அவர்கள். பின்னணி பாடினவங்களுடைய பட்டியலை பார்த்தா மிகவும் ஆச்சரியமா இருக்கும். காரணம், அத்தனை பேர் இந்த படத்துல பாடியிருக்காங்க. டி பானுமதி 3 பாடல்கள், டி எம் எஸ் ஐயா 4 பாடல்கள், சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா, ஜிக்கி, ஏ பி கோமலா, கே ராணி, ஏ ஜி ரத்னமாலா, ராதா ஜெயலட்சுமி, செஞ்சி கிருஷ்ணன், வி டி ராஜகோபாலன் என ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. ராதா ஜெயலட்சுமி பாடலுக்கு குமாரி கமலா ஆடும் ஒரு அருமையான சிவநாட்டியமும் படத்தில் உண்டு. ராஜா ராணி கதை அப்படிங்கறனால படத்துல ஏகப்பட்ட பாத்திரங்கள், ஆனா எல்லா பாத்திரத்துக்குமே முக்கியமான பங்குகள் இருக்கின்றன. திருமணமாகி பானுமதி நரேந்திரபுரி அரண்மனைக்கு வந்த பின்னாடி நடிகர் திலகமும் பானுமதியும் சந்தித்து கொள்ளும் அந்த 10 நிமிஷ காட்சி தான் படத்தினுடைய ஹைலைட்னே சொல்லலாம். அவ்வளவு உணர்ச்சி பூர்வமான காட்சி அது. பானுமதி தந்திரமாக நடிகர் திலகத்தை தன்னுடைய மாளிகைக்கு வரவழைத்து அவரை தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கூறும் காட்சியில் மிக அருமையாக நடித்திருப்பார். பேச தெரியாத அந்த வெண்புறா எதற்கு? பிரேம சாம்ராஜ்யத்தில் விதியை வெல்ல துடிக்கும் இந்த பெண்புறாவை பாருங்கள், இன்னும் என்னை சோதிக்காதீர்கள். தான் கத்திக்கு மாலையிட்டது தாரங்கனை நினைத்துத்தான் என்று அவர் கூறுவது மிகவும் உருக்கமாக இருக்கு. நான் வழிபடும் தெய்வத்தை பாருங்கள், பிரதம் என்ற பெயரால் நான் வழங்கும் தெய்வத்தை, நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களே நம்பி வந்த என்னை. சற்றும் ஓயாமல் பேசும் பானுமதியின் பேச்சில் அனல் பறக்கும். பிரேமை பையாக மாறினால் அதன் முடிவு பயங்கரமாகிவிடும். கண்ணியின் கண்ணீர் காலாகனியாக மாறி உலகையே பற்றி எரித்துவிடும். அதற்கு நேர்மாறாக நடிகர் திலகத்தின் பண்பட்ட நடிப்பு மனத்தை உருக்கும். இயற்கை என்பான் விஞ்ஞானி, கடவுள் என்பான் ஞானி, காண முயற்சிப்பான் மனிதன். அந்த எல்லையற்ற கருணாசாகரத்தில் ஒரு அணுத்துமலைதான் மனித வாழ்க்கை. அந்த நுட்பத்தை அறிந்து தெரிந்து கோபம் கொண்டு படுபயங்கரமாக சீரும் ஒரு பெண் புலியை ஆண் சிங்கம் சமாதானப்படுத்துவதைப் போல அமைந்திருக்கும் அவருடைய நடிப்பு. என்னை நீர் பாதுகாப்பதா? ஏன், எதற்காக, என்ன குற்றம் செய்தேன்? போய் கூறினேனா? உங்கள் தந்தையை போல் பித்தலாட்டம் செய்தேனா? உண்மை என்று நம்பி வந்தேன், உண்மை எங்கே என்று உரிமையோடு கேட்கிறேன். கொலைக்களத்துக்கு போவதற்கு முன்பு தன்னுடைய தாயை சந்திக்க விரும்புவார் நடிகர் திலகம். ஆனால் இவர் ஒரு பண்புகட்ட சண்டாளன், மனித தர்மத்தையே அழித்துவிட்ட மகா பாவி என்று சொல்லி தன்னுடைய மகனானாலும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்து தன் தாய் மகாராணியை சந்தித்து தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க அவர் முயலும் காட்சி அப்படியே கண்களில் நீரை வர வைக்கும் மிகவும் உருக்கமான ஒரு காட்சி. உங்கள் சுடு சொற்களால் என்னை சுட்டரித்து சாம்பலாக்க வேண்டாம், அதைவிட என்னை உயிரோடு புதைத்து விடுங்கள். தன்னுடைய உயிரே போனாலும் போகட்டும், ஆனால் தன்னுடைய சிற்றன்னை செய்த தவறான செயலை வெளியே சொல்லி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாட்டேன் என்று சிற்றன்னையின் மானத்தை காக்க அவர் மிகவும் உறுதியாக இருப்பது நெகிழ்ச்சியான ஒன்று. எந்த தவறை உங்கள் சாரங்கன் செய்ய மாட்டான் என்று நினைத்தீர்களோ அந்த சாரங்கனின் வம்ச கௌரவத்தை காக்க என் உயிரையே பணயமாக வைத்தேன். அம்மா, அம்மா, சிற்றன்னையின் மான அவமானம் நம்முடையதல்லவா? கவிஞர் மகள் கனகாங்கி வரும் ராஜசுலோசனாவுக்கு சாரங்கனுடன் டூயட் பாடி ஆடுவதை தவிர வேறு வேலை எதுவுமே இல்லை. ஆனால் காதல் காட்சிகளிலும் பாடல் காட்சிகளிலும் அவர் முகத்தில் தெரியும் அதீத சந்தோஷம் மிக வித்தியாசமாக இருக்கும். ஆரம்பத்தில் நல்லவராக மகாராஜாவாக வரும் எஸ் வி ரங்கராவ் மந்திரி நம்பியாரின் துர்போதனைகளை கேட்டு பானுமதியின் மேல் மோகம் கொண்டு அவளை நயவஞ்சகமாக மணந்து கொள்வதும், பின்னர் மணமகனைப் போல சிங்காரித்து கொண்டு அவருடைய அரண்மனையை நோக்கி அவர் ஊர்வலமாக வருவதும் அந்த பாத்திரத்தின் மேல் வைத்திருந்த மதிப்பையே அதல பாதாளத்துக்கு தள்ளிவிடுகிறது. ஆனால் என்ன செய்வது, கதையமைப்பு அப்படித்தானே. நான் வந்திருக்கும் போது திரையதற்கு எங்க தேவிக்கு வயசானவங்கன்னா ரொம்ப மரியாதைங்க மகாராஜா. ஓஹோ, மரியாதையை திரைரூபத்தில் காட்சி அளிக்கிறது மகாராஜா. நம்பியார் வழக்கமாக வரும் கொடூரமான வில்லனாக இல்லாமல் அடக்கி வாசிக்கும் நயவஞ்சகராக மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். என்ன இளவரசே, எழில் மிகு மாளிகையில் கனகமணி கட்டிலே கண்ணுறங்கும் தங்களுக்காய் இந்த நிலை, இதை காணவே என் மனம் வருந்துகிறது.
படத்தில் இன்னொரு ஆச்சரியமான கதாபாத்திரம் பானுமதியின் தோழி மாதவியாக வரும் டிபி முத்துலட்சுமி. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பானுமதிக்கு தோழியாக வருவது மட்டுமல்ல, அந்த பாத்திரத்துக்கு படத்தில் வேலையும் அதிகம். அவர் படி யதார்த்தமாக பேசும் வசனங்கள் மிகவும் ரசிக்க வைக்கின்றன. கத்தி அனுப்பிச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க, மாப்பிள்ளைய கல்லையே காட்ட மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் சுத்த முதலில் வியாபாரமெல்லாம் இருக்கு. தன்னை காதலிக்கும் ஏ கருணாநிதியுடன் இணைந்து அவர் செய்யும் நகைச்சுவை படத்தின் கதையோட்டத்துடன் இணைந்து அமைந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம். இளவரசர் நானும் வெளியூர்லாம் போய் சுத்தி விட்டு இன்னைக்கு தான் வந்தோம். எனக்கு தெரியாதா, நீங்க காடு மேடெல்லாம் சுத்த போயிட்டா கத்தி வந்து அங்க கழுத்து நீட்டிச்சு. படத்தின் வசனங்கள் அதிகம் வெளியில் பேசப்படாவிட்டாலும் கூட மிக அருமையானவை, கூர்மையானவை. நடிகர் திலகமும் பானுமதியும் சந்தித்துக் கொள்ளும் அந்த 10 நிமிட காட்சியிலும், நடிகர் திலகம் தன் தாயிடம் தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க முயலும் காட்சியிலும் வசனங்கள் அவ்வளவு கிளாசிக்காக இருக்கும். படத்துக்கு மிக அருமையாக திரைக்கதை வசனம் எழுதியிருப்பவர் எஸ்டி சுந்தரம். கல்வனின் காதலி படத்துக்கு எழுதிய அதே எஸ்டி சுந்தரம் தான். இந்த படம் வெளிவந்து சுமார் 65 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டதுனால இந்த காலத்து இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. படம் யூடியூபில் இருக்கிறது, விருப்பப்பட்டவர்கள் பார்த்து மகிழலாம். சரி நண்பர்களே, இன்னொரு பதிவில் நடிகர் திலகம் பற்றிய வேறொரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரைக்கும் என்றென்றும் சிவாஜி யூடியூப் சேனல் சார்பாக நண்பர் ஆறுமுகம் சிக்ஸ் ஃபேஸ் அவருடன் இணைந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நாகராஜன் வெள்ளியங்கிரி. நன்றி, வணக்கம்.